வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு புது ரியாக்ஷன் தான். அதாவது நம்ம விஷ்ணு விஷால் கம்பேக்கு எஃப்ஐஆர் படம் ஆல்ரெடி பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ அது எவ்வளோ இட்டு கொடுத்துச்சு, எவ்வளோ பெரிய படம் உங்களுக்கு தெரியும். ஸோ செம்மையாக இருந்துச்சு ஒரு எஃப்ஐஆர். ஸோ அதுக்கு அடுத்து அப்புறம் இவரோட கட்டா குஸ்தி ஆஃபீஷியல் ட்ரெய்லர்லேயே இருக்குது. ஸோ எஃப்ஐஆர் முடிஞ்ச அடுத்த படம் இவரோட கட்டா குஸ்தி. நம்ம விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி அண்ட் செல்லா, அயுனா அண்ட் ரவி தேஜா. ஸோ நம்ம விஷ்ணு விஷா பாடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா எஃப்ஐஆரே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கட்டா குஸ்தியோட வேறு லெவலில் ஒரு படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆஃபீஷியல் ட்ரெய்லர் ஒன்று விளையா இருக்குது. ஸோ பாப்போ காஸ் எப்படி இருக்குன்னு. அது இல்லாமல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் நிமிஷம் பார்க்குறீங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ஒரு அமுக்கி விட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ வாட்ச் ஹவுஸ் நம்ம ரீச் பண்ணுறோம், சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம 300 ரீச் பண்ணுறோம் காய்ஸ், முடியும் கம் பேக். ஸோ நம்ம ஹாரிஸ் ஃபேமிலி கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணிங்கன்னு தெரியும். ஸோ உங்கள் அன்பு ஆதரவு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ காய்ஸ் பார்ப்போம், லெட்ஸ் இனிமே பொண்ணு பார்க்க போறதுக்கு என்ன கூப்பிடாது. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த ஜென்மத்தில் ஆகாது. கண்டிஷன் போடுறா, கண்டிஷன் தூக்கி கிடைச்ச பாரு. பொண்ணா இருந்தா போதும், தூக்கிட்டு போயிடறாங்க. ஆனா நீங்க எனக்கும் அத்த மாதிரி அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணை பாருமாமா. தூக்கி அடிச்சான ஸ்பாட்லயே அவுட். இனி கேரளத்தில் நின்ற மோள்க்கு மாப்பிள கிட்டுல. இனி வேணங்க அடுத்த ஸ்டேட்ல போய் நோக்காம். அம்மாடி, 1000 பொய் சொல்லி கல்யாணம் நடத்தலாம்னு சொல்றாங்க, நம்ம சொல்ல போறது 2 பொய் தான். தமிழ்நாட்டு பசங்க மாதிரி அப்பாவி பசங்க எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்ங்கறாங்களே, பொம்பளைங்களுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் நைட், ஆனா ஆம்பளைங்களுக்கு அவங்க லேசா முறைச்சா நாம நல்லா முறைக்கணும். நம்ம ஊர்ல கபடின்னா அந்த ஊர்ல குஸ்தி. நான் சொல்றேன், நீ போட்டியில கலந்துக்க, வெற்றி உனக்குதான். 15 நாள் கத்துக்கிறது என்ன பருப்பு சாம்பாரா? குஸ்திடா பத்திரியில பாக்ஸிங்கே கதிங்கன்னு அவங்க அண்ணனை விட கட்சியில வேடிக்கை பார்த்துருந்த நம்ம தளபதி விஜய் தான் கப்பச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, மேட்ச்ல ஜெயிக்க நல்லா வேடிக்கை பார்த்தா போதும். நீ தான் நல்லா வேடிக்கை பாக்குறிய. அந்த வீரா மறுநாடி வாங்க போறோம், தேவையில்லாம நீங்க எல்லாம் பில்டப் பண்றீங்க. ஒருத்தன் ஜெயிக்கணும்னு வெறி வேணும். கல்யாணம் ஆயிட்டா புருஷனோட குஸ்தி போட்டுதான் ஆகணும். அடுத்த மாசம் தியேட்டர் வெளியாது காய்ஸ், வேற லெவலு, நல்லா இருக்கு. அந்த படம் கபடி, இந்த படம் குஸ்தியா? ஸோ செம்மையா இருக்கு. மொத்தம் கபடி அண்ணன் இருப்பாரு, அப்பதான் குஸ்தியில இறங்குவோம் நினைக்கிறேன். செம்மையா இருக்காரு, வேற லெவலு. அடுத்த படம் நீங்க கம்பை, ஏன்னா எஃப்ஐஆர் முடிஞ்சு இந்த அடுத்த படம் அவர் கம்பை. ஸோ இது இட்டு கொடுக்குமா இல்லை பிளாக் போஸ்ட் கொடுக்குமா தெரியல, ஆனால் கண்டிப்பா நல்லா இருக்கும் படம். ஸோ காய்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, பக்கத்தில் சப்ரைபர் பெல் அமைக்கிட்டு பக்கத்து பெல்ல ஒரு ஆட்டி ஆட்டி போயிருங்க. ஸோ எஸ் ஃபேமிலிஸ், நம்ம 300 ரீச் பண்ணுறோம். இப்போ 277 வந்துடும், இன்னும் ஒரு 20 எவ்வளோ தான் இருக்குது. நம்ம ரீச் பண்ணுறோம், கலக்குறோம், சேனலை 1K கொண்டு வரோம். ஸோ டேக் கேர் கைஸ், சியர்ஸ் எஸ் ஃபேமிலி, பாய்.